ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியாச்சு, கவியாசிரியர் எழுதியாச்சு, ரெக்கார்ட் பண்ணியாச்சு, ஷூட்டிங்க்கு போனோம், நடிகர் திலகத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, அவர் ஷூட்டிங்கே வரல. என்னாச்சு இவருக்கு, கோபமா, ஏன் இப்படி வரமாட்டேங்கிறான்னு போனால் அவர் வந்து ரொம்ப அப்செட்டாக உட்காந்துருக்கார். சிவாஜி சார், என்னாச்சு உங்களுக்கு, ஏன் நீங்கள் ஷூட்டிங்க்கு வரல? இல்லை, நீங்கள் அவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கவிஞர் வேறு இப்படி எழுதி வச்சுருக்காரு, அவன் இன்னையா அந்த டிஎம்எஸ்ஸை அப்படி பாடி வச்சுருக்காரு, இதுக்கு எப்படியா நடிக்கிறது, நான் எப்படி நடிப்பேன் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு, அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் பாடியிருக்காரு, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் தவிச்சு போய் நிற்கிறேன், அதனால தான் வரலன்னு சொன்னார். அதுக்கப்புறம் யாருக்காக அந்த பாட்டை ரசிக்கிறோன்னு தெரியாத அளவுக்கு, ஒரு பீச்சு, கையில் ஒரு சிகரெட்டு, நம்ம நடிகர் திலகம், ஒரு சட்டை, அதில் மேலே ரெண்டு பட்டனை கட்டி விட்டு அவர் நடந்தார்னா, அந்த பட்டன் நடிக்கும், கையில் இருக்கிற சிகரெட்டு கூட நடிக்கும். ஒரு மனுஷன் அந்த சிவாஜி சார், நடிகர் திலகம், அப்படி அவர் அசர வச்ச அந்த பாட்டு. ரெடி?